அனைவருக்கும் வணக்கம். வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா, ஒரு பெயிண்டிங் வந்து ஸோ எப்படி வந்து பார்த்தோன்னா, முதல்ல வந்து கலர் கரெக்ஷன் வந்து ஃபேஸில் வந்து லைட்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஆயில் எஃபெக்டோட ஸ்மச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஸோ ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், முதல்ல வந்து ஃபேஸை செலக்ட் பண்ணி லைட்டாக நமக்கு தேவையான அளவுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் அப்படி பேச மாட்டோம், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேசர் டூல் எடுத்துகிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு வந்து ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொடுத்துக்கிறேன். ஒரு 100 கொடுத்துட்டேன். இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் பேலன்ஸ். ஸோ இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா மிட்டோன்ஸில் வந்து லைட்டாக எல்லோ என்கரேஜ் பண்ணிக்கிறேன், லைட்டாக ரெட் என்கரேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம வந்து லைட்டாக மட்டும்தான் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸில் போய்ட்டு லைட்டாக ப்ளூ என்கரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்கரேஜ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட். இதில் கான்ட்ராஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக என்கரேஜ் பண்ணிக்கிறேன், பிரைட்னஸில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ முடிஞ்சிச்சா அந்த ஸ்டெப், ஓகேங்களா? இப்போ செலக்டில் போய் டிசெலக்ட் பண்ணிட்டேன். இதில் அடுத்தது வந்து என்னென்னா ஃபேஸுக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து சாஃப்ட்னஸ் ஏற்றிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஃபில்டரில் போய்ட்டு ஷார்பன் அன்ஷார்பன் மாஸ்க். ஸோ இதை கொடுத்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு, ஸோ இந்த இமேஜுக்கு வந்து எனக்கு இது வந்து ஷார்ப்னஸ் வந்து போதும், ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்மச் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு வந்து ஸ்மச் டூல் போய்ட்டு ஸ்மச் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 117 இந்த ப்ரெஷ் வந்து எடுத்துகிட்டு இந்த டூல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முதல்ல என்ன ஸ்டெப் பண்ணணும்னா ஸ்மச் டூல் வந்து கொடுத்துட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து நம்ம டிக்லாம் எடுக்க தேவையில்லை. நம்மளுக்கு வந்து தேவையான இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் டைனாமிக்கு இதெல்லாம் வந்து நம்ம அந்த டிக்லாம் வந்து எதுவும் வந்து ஆன் பண்ண தேவையில்லை. ட்ரான்ஸ்ஃபரை மட்டும் வந்து இந்த மாதிரி வேக்கம் யூஸ் பண்ணுறவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வேக்கம் இல்லாதவங்க வந்து மவுஸில் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆன் பண்ண தேவையில்லை. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மவுஸில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆன் பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்து இந்த ப்ரெஷ்ஷுக்கு வந்து இந்த டிக்கை மட்டும் எடுத்து விட்டதேன். ஸோ எதுக்காக இந்த டிக்கை வந்து நம்ம எடுக்கிறோன்னா இந்த டிக்கோடு வச்சு நம்ம பண்ணோம்னா ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறோம்னா ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்மச் பண்ணால் அப்படியே ஹேங் ஆகி சுற்றிட்டுருக்கோம். அதனால தான் வந்து இந்த டிக்கை எடுத்துகிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஹேங் ஆகாமல் நல்லா ஸ்மச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்மச் டூல் எடுத்துகிட்டேன். இதோடய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு 70-80 கூட வச்சுக்கிறேன். 18 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்மச் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரெஷ் வந்து சின்னதாக வச்சுக்கிட்டு பண்ணலாம். ஸோ பென் டூல் எடுத்துகிட்டு முதல்ல இந்த மூக்கை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணி காட்டுறேன்.
பொறுமையாக வந்து ஸ்மெச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம பொறுமையாக பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ வந்து பொறுமையாக வந்து ஸ்மெச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மச்சிங் வந்து ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 40-42 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம அது மேலே வந்து ஸ்மச் பண்ணோம்னா அந்த கொஞ்சம் ஒரு நல்லா ஃப்ரீசிங்காக வந்து நல்லா கொஞ்சம் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மச் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரீசிங்காக வேணும்னா ஒரு தடவைக்கு ஒரு 2-3 தடவை நல்லா அது மேலே பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃபினிஷிங் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நான் கொஞ்சம் ப்ரஷ்ஷை பெருசாக வச்சுட்டு அப்படியே பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்மச் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 40-41 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் அது மேலே வந்து ஸ்மச் பண்ணுற பாருங்கள். நல்லா வந்து பொறுமையாக பண்ணோம்னா அந்த நைஸாக ஸோ அந்த கொஞ்சம் ஒரு நல்ல இதாக கிடைக்கும். ஸ்மூத்திங்காக அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அப்படியே ப்ரெஷ்ஷை பெருசாக வச்சுட்டு பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஷ்ஷை வந்து ரொம்ப நல்லா சின்னதாக வச்சு பண்ணால் கொஞ்சம் இந்த மாதிரி நெத்தி இந்த கண்ணம் கழுத்து இந்த மாதிரி சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை வந்து நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் பெருசாக வச்சு பண்ணிடலாம். ஸோ வந்து சின்ன சின்ன இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை வந்து சின்னதாக வச்சு பண்ணால் தான் அந்த ஷேப்லாம் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் அந்த நம்ம ஸ்மச்சு முன்னே பண்ணதோட இப்போ கொஞ்சம் மறுபடியும் அது மேலே 2வது தடவை பண்ணால் நல்லா கொஞ்சம் நைஸாக வந்து அந்த ஸ்மச் பண்ணது வந்து கொஞ்சம் நைஸாக கிடச்சிக்கும். ஸோ இப்போ பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹார்டான அதாவது திக்கான வந்து ஒரு ப்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 இந்த ரேஞ்சில் 81 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு மறுபடியும் வந்து அதில் வந்து அந்த கொஞ்சம் சேஃப்லாம் வந்து நான் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துக்கிட்டலாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு திக்காக கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நான் ஜூம் கம்மி பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு நல்லா வந்து அந்த மூக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1000, இப்போ செலக்டில் போய்ட்டு டீசெலக்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மூக்கு வந்து ஒரு ஆயில் எஃபெக்டில் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு, ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து முன்னே இருந்த இமேஜ், ஓகேங்களா. இது வந்து மூக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மச் பண்ணதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வந்து அந்த மூக்கு மட்டும் ஸ்மச் பண்ணியிருக்கிறது. ஸோ உங்களுக்கே தெரியுது இந்த ஆயில் எஃபெக்ட் வந்து நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம ஸ்மச் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலேயே வந்து பொறுமையாக ஸ்மச் பண்ணோம்னா நல்லாவே வந்து நம்ம ரிசல்ட் தரலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் இந்த இடத்தெல்லாம் வந்து ஸ்மச் பண்ணி காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஸோ இந்த நெத்தி சைடெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு மறுபடியும் அது மேலே வந்து பெருசாக வச்சுட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பொறுமையாக பண்ணணும், ஓகேங்களா. ஏன்னா பொறுமையாக பண்ணோம்னா நல்லா அந்த ஷேப்லாம் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து ஒரு ஸ்மச்சிங் பண்ணும்போது அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த இது நம்ம ஸ்மச்சிங்கில் கொண்டு வரணும், ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணோமா வந்து அந்த ஸ்மச்சிங் வந்து சரியாக நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெத்தி வரைக்கும் நான் ஸ்மச் பண்ணியிருக்கேன் லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் சொன்ன மாதிரியே இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 இந்த ரேஞ்சில் வச்சுட்டு மறுபடியும் அது மேலே வந்து நான் ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹைலைட்டாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த இடத்த வந்து ஸ்மச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெத்தியில் வந்து நல்லா ஸ்மச் பண்ணிட்டோம், ஓகேங்களா. இந்த ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஸ்மச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த நைஸாக ஸ்மூத்திங்காக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கிடைச்சிருக்கும். ஸோ
ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பொறுமையாக வந்து ஸ்மச் பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட் தரலாம். எல்லா வீடியோவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம பொறுமையாக ஸ்மச் பண்ணால் இந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட் தரலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா நம்ம ரெக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து மூணு பார்ட்டாக தான் நான் போட்டிருக்கேன், இப்போ சொல்லிடுறேன் மூணு பார்ட்டாக போட்டிருக்கேன். இது வந்து மொதல் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேர்லாம் வந்து எப்படி வந்து கொடுக்குறதுன்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.